ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான கோதுமை உருண்டை பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய் இதை மட்டுமே பயன்படுத்தி சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல சின்ன பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஒரு பிளேட்டில் அரை கப் கோதுமை மாவை சேர்த்துருங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளக்கரைசலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சி மிருதுவான சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஒரு ட்ரை பேனில் 2 ஸ்பூன் கசகசா சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே லேசாக சூடு பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கசகசா கூடவே 1/2 கப் தேங்காய், 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக கெட்டி சட்னி போல் அரைச்சிக்கோங்க. நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. பேனில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அத்தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. உருண்டைகள் மேலே எழும்பி நல்லா பெருசாகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி ஓரளவு இழுத்து உருண்டைகள் வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இது லேசாக ஒரு கொதி வந்ததும் நம்ம கோதுமை மாவு அளந்த அதே கப்பில் 1/2 கப் துருவிய வெல்லம் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கெட்டிப்பட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட்டை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான இந்த உருண்டை பாயசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.